அக்கா அக்கா தேவி தேவி என்னடி பதட்டமா அங்க எங்க ஓடிட்டு இருக்கற என்ன விஷயம் நம்ம தேவிய காணுங்க தேவிய காணுமா ஆமா என்னடி வளர்ற ரூம்ல இல்ல இல்ல மாமா நல்லா தேடி பாத்தியா நீ? அம்மா எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். அக்கா எங்கேயும் காணோம். பாத்தீங்களா? என்னடா டேய் இவ்வளவு சீக்கிரம் எழுந்திக்கவே மாட்டேலடா. அவ்வளவு சீக்கிரம் எழுந்து எங்க வெளிய போயிருக்க போறா? ராஜேஷ் நீ ஒன்னு பண்ணு. போய் துரைய கொஞ்சம் வர சொல்லு போ. ம். ஐயோ. உடனே அழுது ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிடாத முட்டாள். தரணு தம்பி அப்பா உங்களை வர சொன்னாரு. பாப்பா பாரதி வீடு முழுக்க பார்த்தாச்சு நம்ம தேவிய காணோம் தரே ஐயா காலையில இருந்து தேவிய பார்த்த தேவி மதனே ம் விடியற்கால 5 மணிக்கு கஞ்சி வெளியில போனாங்களே அஞ்சு மணிக்கு போனா எங்கே போனா பேகோட டூர் கிளம்பி போனாங்க டூருக்கு அவ டூருக்கு போறேன்னு உங்கட்ட சொல்லிட்டு போனாலா அண்ணா அவங்கனா சொல்லல அவங்க அடிக்கடி டூர் போறவங்க தானே பேகோட போனதுனால டூருக்கு தான் போயிருப்பாங்க நான் நினைச்சேன் ஓ நினைச்சியா ஏண்டா எங்க போற ஏதுன்னு கேட்க மாட்டே நீ ஐயோ ஐயா தெரியாதனமா ஒரு தடவை கேட்டுட்டு நல்லா வாங்கி கட்டிட்டேன் அதுக்கு அப்புறம் நான் வாயே திறக்கிறது இல்லையா இல்ல யார்கிட்டயும் எதுவும் சொல்லாம பேக் எடுத்துட்டு கிளம்பி போயிருக்கானா அவ கண்டிப்பா கோச்சிட்டதா வீட்டு விட்டு போயிருக்கணும் வேணா ஒரு நாள் டைம் தரேன் அவ சாரிக்குன அத பண்ண இது பண்ண இன்சல்ட் பண்ணீங்கல அவளுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குல அதான் வீட்டு விட்டு போய்டா அண்ணே நீங்க ஒண்ணு டென்ஷன் ஆகாதீங்க அவ ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட் வீட்டு தான் போயிருப்பா அவளுக்கு கால் பண்ணி தரேன் நீங்க அவள கன்வின்ஸ் பண்ற மாதிரி சமாதானப்படுத்தி ரெண்டு மூணு வார்த்தை பேசுங்க நிச்சயம் வந்துருவானே போன போடு என்னடா என்னாச்சு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கானே செல்ல கோச்சிட்டு எங்க போனாலும் என்ன பண்றாலும் அவளுக்கு எதுவுமே தெரியாது எங்கம்மா போயிருக்க போறா ஒண்ணும் பயப்படாத அவ ஒண்ணும் கோழை இல்ல தைரியசாலி கோவம் தணிஞ்சதுன்னா தானா வந்துருவா என்ன மாமா நீங்க புதுசா எதுக்கு உங்க கிட்ட கோச்சிட்டு அவ வெளியே போறா இதுக்கெல்லாம் காரணம் நீங்க இல்ல பாரதி தான் என் பொண்ணுக்கு நல்லது பண்ற திருத்திரன் சொல்லி எவனோ ஒருத்தர கூட்டிட்டு வந்து அவளை அசிங்கப்படுத்தினா அதான் அத தாங்க முடியாம என் செல்ல வெளியில போயிட்டா சிவகாமி ஹேப்பி நினைச்சத சாதிச்சிட்ட குட் ஈகோ நடத்துங்க சிதாப்ஸ் இவங்களாம் யாரும் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க டோட்டலி வேஸ்ட் நம்ம நேராக தேவியோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஃபோன் பண்ணி போய் நம்ம வீட்டுக்கே போவோம் டோன் வேஸ்ட் அக்கம் இவ ஏன் இப்படி பண்ற எனக்கு பயமா இருக்கு மாமா
நீங்க அவகிட்ட மன்னிப்பு கேளுனா வற்புறுத்தாம இருந்திருக்கலாம். அவ பண்ணது தப்பு தானமா? இருக்கலாம். ஆனா அவ நேச்சர் அப்படி. பயப்படாதம்மா. அவளுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. அவ ஏதா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு போயிருப்பா அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல. நீ பயப்படாத. மாமா நான் தான் சொல்றேனமா. அவ வந்துருவா. நீ கவலைப்படாத. நீ பாம்மா தைரியமா போ. அவ வந்துருவா. பாரதி அவ வந்துருவாள்ல. வந்துருவாம்மா. வந்துருவா. நிச்சயம் வந்துருவா. ஈசிஆர்ல ஒரு ஹவுஸ் லொகேஷன் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு. டைரக்டர் நீங்களும் வந்து பார்த்து ஓகே சொல்லிட்டீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஆர்டிஸ்டையும் வர வச்சிடலாம். அப்ப ஓகே வந்துருவாங்க. இல்ல வந்துருவாங்க மேடம். நான் ஆல்ரெடி கால் செட் சொல்லிட்டேன் உங்களுக்கு. வணக்கம் மேடம். முருகன் ஹீரோவுக்கு என்ன சீன் இத சொல்ல போறேன் மேடம். ஓகே 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 மேடம் நீங்க சொல்லுங்க. அதான் மேடம் நீங்க லேட் பண்ணாம வீட்டை மட்டும் பாத்துட்டீங்கன்னா நம்ம சீக்கிரமே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். சார் சீன் படிச்சிரவா. ஹீரோ கிருஷ்ணனுக்கு அன்னைக்கு பிறந்த நாள். விஷ் பண்ணுறதுக்காக காயத்ரி அவன் ரூமுக்கு வரா. இதுதான் சார் சீனு. ஓகே காயத்ரி கேட்டா கிருஷ்ணன் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுனீங்களா? கிருஷ்ணன் சொன்னான் காலையில் என்னை ஃபோன் பண்ணி எழுப்புனதே அம்மா தான். அப்போ காயத்ரி சொல்கிறா அம்மா என்ன சொன்னாங்க? வழக்கம் போல் ஒரே பல்லவி தான். உன்னை பார்க்காம இருக்க முடியல. ஊருக்கு எப்போ வர போகிற? இதே தான் காயத்ரி சொன்னான். ஒரு தடவை ஊருக்கு போய் அம்மாவை பார்த்துட்டு தான் வந்துருங்களேன். நீங்களும் ஊருக்கு போய் எவ்வளோ நாளாச்சு? கிருஷ்ணன் சொன்னான் ஊரில் அம்மா மட்டும் இல்லை சென்னை போனியே என்ன பண்ணிக்கிச்சுன்னு ஊரே கூடி வந்து அப்படி ஒரு பார்வை பார்க்கும். சில பேர் வாய் கூசாமல் காயப்படுத்தவும் செய்வாங்க. அது எப்படி எவ்வளோ வலிக்கும்னு உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. என்ன மாதிரி ஆளுங்க ஜெயிச்சா தான் ஊர் பக்கமே போக முடியும். காயத்ரி சொன்னான் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சு ஊர் பக்கம் போக தான் போகிறீங்க. இதான் சீனு. வேகமாக ரெடி ஆகிடுங்க. ஓகே ஓகே சார் ஐம் ரெடி. அடுத்த சீனுக்கு உண்டான ப்ராப்பர்ட்டிஸ் கரெக்டாக இருக்கா நீ தான் பார்க்கணும் சார். சரி சீன் சொல்லிட்டேன். டைலாக்லாம் கூட சொல்லிட்டேன். இல்லை சார் பிரிக்கணும். கொடுங்க பேனர் இருக்கு. பிறந்த நாளைக்கு என்னோட ஸ்மால் கிஃப்ட். என்ன இதெல்லாம் என்னது என்ன வாங்கிட்டு வந்திருக்க? ஓ ஏய் ஷர்ட். ஒரு ஷர்ட் வாங்கிட்டு வந்த பத்தாதான். எதுக்கு ரெண்டு ஷர்ட் வாங்கிட்டு வந்திருக்க? எனக்கு பிடிச்ச எல்லோ கலர்ல ஒரு ஷர்ட், உனக்கு பிடிச்ச ஆரஞ்சு கலர்ல ஒரு ஷர்ட். ரமேஷ் ரெடியா? கிளாரன்ஸ் ஆர்டிஸ்ட் கூட்டுவா. மேடம் ஷார்ட் ரெடி. ஓகே இந்தங்கம்மா. சார் ஷார்ட் ரெடி. ஓகே ரெடி. கஸ்டமர் ஷர்ட் கொடுங்க. சார் ஷார்ட் ரெடியா இருக்கு சார். ஓ ஓகே ஓகே சார். இந்த ஷெட்யூல்ல முடிச்சா நாம அவுட்டர் பிளான் பண்ணிக்கலாம். சார் டயலாக் பாத்துட்டீங்களா? பாத்துட்டேன். முருகன் டயலாக் சொல்லிட்டேன் சார். ரெண்டு பேருக்குமே சொல்லிட்டேன். இன்னைக்கு வந்து அவருடைய பர்த்டே. நீங்க கிஃப்ட் கொண்டு வந்து கொடுக்கறீங்க. ஓகே.
லவ்லியா ரொமான்டிக்கா ரெண்டு பேர் பெர்ஃபார்ம் பண்ணா. அவ ப்ராப்பர்ட்டி ரெடியா? ஆ ரெடி சார். இங்க சட்டை எங்க நான் இன்னும் பார்க்கல. கஸ்டமர் சட்டை எடுத்து வா. இங்க கூட. ஓகே ரெடி சார். கலர் செக் பண்ணீங்களா? ஆ செக் பண்ணிட்டேன் சார். சார் ஷார்ட் பண்ணலாம் சார். ஆ போலாம். ஓகே ரெடி ஷார்ட் பண்ணலாமா? ஓகே சார். ஓகே கோயிங் ஃபார் டேக். ரெடி டேக் போலாமா சார்? டேக் போலாம். ஓகே ரமேஷ் ரெடியா? ரெடி சார். கிளப் ரெடி. ஓகே. கிளப் இன். கிளப் ரெடி. 12 by 15 take 1 action. கிருஷ்ணா அம்மாக்கு ஃபோன் பண்ணி பேசுறியா? காலையில ஃபோன் பண்ணி என்ன எழுப்புனதே அம்மாதான். அம்மா என்ன சொன்னாங்க? வழக்கம் போல ஒரே பல்லவி தான். உன்னை பார்க்காம இருக்க முடியல. ஊருக்கு எப்ப வர போற? இதான் ஒரு தடவை ஊருக்கு போய் அம்மாவை பார்த்துட்டு தான் வாயேன். நீயும் ஊருக்கு போய் எவ்வளவு நாள் ஆச்சு? ஊர்ல அம்மா மட்டும் இல்லையே, அம்மா சென்னைக்கு போனிய என்ன பண்ணி கிழிச்சேன்னு மொத்த ஊர் கூடி வந்து அப்படி ஒரு பார்வை பார்ப்பாங்க. சில பேரு வார்த்தையால காயப்படுத்துவாங்க. அந்த நிமிஷம் எவ்வளவு வலிக்கும்னு உனக்கு சொல்லியெல்லாம் என்னால புரிய வைக்க முடியாது. என்ன மாதிரி ஆளுங்க ஜெயிச்சாதான் மறுபடியும் ஊர் பக்கமே போக முடியும். கிருஷ்ணா கண்டிப்பா நீ ஜெயிச்சு உன் சொந்த ஊருக்கு போகதா போற. ஆமா காயத்ரி, இந்த நம்பிக்கை அப்பப்ப நீ தான் கொடுத்துக்கிட்டு இருக்க. கண்டிப்பா நான் ஜெயிச்சிருவேன் காயத்ரி. நீ எப்பவும் இதே மாதிரி என் கூட இருக்கணும். கிருஷ்ணா உன்னோட பர்த்டேக்கு என்னோட ஸ்மால் கிஃப்ட். தேங்க்யூ. என்ன காயத்ரி, ஒரு ஷர்ட் போதுமே, எதுக்கு ரெண்டு ஷர்ட்? கட் கட் கட். சார் ஒன் மோர் டைம் சார். போலாம். ரெடி கோயிங் ஃபார் டேக். ஓகே மூட் மூட் மூட். கிளப் பை 15 டேக் சோ ஆக்சன். கிருஷ்ணா உன்னுடைய பிறந்த நாளுக்கு என்னுடைய ஸ்மால் கிஃப்ட். Thank you. Wow. என்ன காயத்ரி, ஒரு ஷர்ட் போதுமே, எதுக்கு ரெண்டு ஷர்ட்? உனக்கு பிடிச்ச பிங்க் கலர்ல ஒரு ஷர்ட், எனக்கு பிடிச்ச எல்லோ கலர்ல ஒரு ஷர்ட். இங்க பாத்தியா, உனக்கு பிடிச்ச எல்லோ கலர் ஷர்ட் போட்டுட்டு தான் இப்ப நான் கோவிலுக்கே போயிட்டு வந்தேன். நான் மட்டும் என்ன, உனக்கு பிடிச்ச பிங்க் கலர்ல தான் சாரி கட்டிட்டு வந்திருக்கேன். ஷர்ட்டும் புடவையும் இருக்கட்டும், நீ எடுக்கிற படம் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். கட். ஒன் மோர் சார். அது நான் நினைச்ச மாதிரி இல்ல, சரியா வரல. இன்னொரு போலாம். ரெடி கிளாப் பை 15 டேக் 3 ஆக்சன். கிருஷ்ணா உன்னோட பர்த்டேக்கு என்னோட ஸ்மால் கிஃப்ட் வாங்கிக்கோ. தேங்க் யூ. கட் 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 சார். அப்படி இல்ல சார், அது அப்படி அப்படி இல்ல சார், அது அப்படி இல்ல சார், அது நீங்க எதிர்பார்க்கல சார். உங்களை சோ அந்த ஃபீல் சார், சந்தோஷம் சார், வந்திருக்கா பிளஸ் அந்த கிஃப்ட் இன்னும் சார் உள்ள இருந்து அப்படியே வரணும். அது அடி வயிற்றுல இருந்து அந்த அது உங்களுக்கு நான் புரியும் நினைக்கிறேன். நான் சொல்றது ப்ளீஸ் சார், ஒன் மோர் சார், ஒன் மோர் சார், ஒன் மோர், ஒன் மோர், ஒன் மோர், ஒன் மோர், ஒன் மோர். நான் ரமேஷ் எடனே வாங்க, வாங்க உள்ள போடுங்க. ரெடி 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 சார். ரெடி சார். சார் சார் ரெடிங்களா? ஆ போலாம். கிளப் இன் பை 15 டேக் 4 ஆக்சன். கிருஷ்ணா உன்னோட பர்த்டேக்கு என்னோட ஸ்மால் கிஃப்ட். தேங்க் யூ. கட் கட் சார் 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 அது அது அப்படி இல்ல சார், அது தேங்க் யூ அப்படி வாங்க கூட சார். ம் அது சார் இன்னும் அவளை வந்து நீங்க மதிக்கிறீங்க சார். நீங்க அவள வந்து என்னமோ உங்க பின்னாடி வர பொண்ணு மாதிரி பாக்குறீங்க. அது அப்படி இல்ல, அப்படி இல்ல. அது வந்து சார் வேணா ஒண்ணு பண்ணலாம் சார். வீல் டேக் பிரேக். ஒரு 5 மினிட்ஸ் டைம் தர, நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ். நோ ப்ராப்ளம், டேக் போலாம். இல்ல இல்ல சார், 5 மினிட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணுங்க. நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க, ஃப்ரெஷ்ஷா வாங்க. தென் ஓகே.
நீங்க ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஓகே சார். முருகன் அந்த பேட கொடுங்க. சார் சாட்டர்டே. ஆ மேடம் ஈவினிங் ஷார்ட் ரெடி. சார் ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்க. ஆக்சன். கிருஷ்ணா உன்னோட பர்த்டேக்கு என்னோட ஸ்மால் கிஃப்ட். தேங்க் யூ. சூப்பர். ஓ என்ன காயத்ரி, ஒரு ஷர்ட்டே போதுமே, எதுக்கு ரெண்டு ஷர்ட்? இல்ல பா, உனக்கு பிடிச்ச பிங்க் கலர், இது எனக்கு பிடிச்ச yellow கலர். ஓ பாத்தியா, நான் கூட உனக்கு பிடிச்ச yellow கலர் ஷர்ட் போட்டு தான் இப்ப கோவிலுக்கே போறேன். கட் சார், ஒன் மார் ஒன் மார் ப்ளீஸ். என்னையா மர மர நிக்கி, சீக்கிரம் பண்ணுங்கயா, சீக்கிரம் ரெடி பண்ணுங்க, டைம் இல்ல, லைட் போகுது. ரெடியா? ஆ சார் ரெடி சார். டேக் கோலா ஆக்சன். கிருஷ்ணா உன்னோட பர்த்டே கேரோட ஸ்மால் கிஃப்ட். தேங்க் யூ. கட். இல்ல இது ஒன் மோர் சார். ஆக்சன். கிருஷ்ணா உன்னோட பர்த்டே கேரோட ஸ்மால் கிஃப்ட். தேங்க் யூ. காயத்ரி, ஒரு ஷர்ட் போதுமே, எதுக்கு ரெண்டு ஷர்ட்? உனக்கு பிடிச்ச பிங்க் கலர்ல ஒரு ஷர்ட், எனக்கு பிடிச்ச yellow கலர்ல ஒரு ஷர்ட். பாத்தியா, உனக்கு பிடிச்ச yellow கலர் ஷர்ட் போட்டுட்டு தான் இப்ப நான் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன். நான் மட்டும் என்ன, உனக்கு பிடிச்ச பிங்க் கலர் saree தான் இப்ப கட்டிட்டு வந்திருக்கேன். ஷர்ட்டோ saree-யோ ரெண்டும் இருக்கட்டும், நீ எடுக்க போற படம் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். கட். கட் இட். கட் இட். கட் இட். கட். இது இது இல்ல, இது இல்ல, இது இல்ல, இது இல்ல, நான் எதிர்பார்க்கிறது இது இல்ல, இது இல்ல. அது வந்து சார், வில் கோ ஃபார் ஒன் மோர் சார், ஒன் மோர் ப்ளீஸ்.